பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். 1 சங்கீதம் 2 வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய தியானமாயிருக்கிற மனுஷன். வசனத்தை கடமைக்காக வாசிக்கிறது ஒன்று, பிரியமாக வாசிக்கிறது ஒன்று. நீங்கள் கடமைக்காக வாசித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா 4 அதிகாரம் வாசிப்பீங்க. பிரியமாக வாசித்தீங்கன்னா 40 அதிகாரம் கூட வாசிப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் மறந்துடும், காஃபி ஆறிடும், அவர் லஞ்சு கூட பரவாயில்ல ஸ்கிப் பண்ணலான்னு தோணும். அதுதான் பிரியமாய் வாசிக்கிறது. இன்றைக்கி வேலைக்கு போகட்டும் பரவாயில்ல, இந்த வசனங்களை வாசிக்கும் போது இவ்வளோ சந்தோஷம் இருக்கே அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு முறை சபையில் நடந்த உபவாச ஜப நாட்களில் ஒரே நாளில் உட்காந்து சுமார் 160 அதிகாரங்கள் வாசித்தேன் ஒரே நாளில். 3 வேளை சபையில் ஜபமும் நடத்தி இடைப்பட்ட நேரங்களில் 12 வரை வாசித்தேன். ஒரு வைராக்கியமாய் வாசித்தேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய கடல் கரையில் இருந்தீங்கன்னா சிப்பிகள் தான் கிடைக்கும், ஆழத்தில் போனால் முத்துக்கள் கிடைக்கும். ஸோ வேத வசனங்களை நாம் பிரியமாய், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, அது ஒரு ஆசையாக. இன்றைக்கி பைபிள் படிக்கலை அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், இன்றைக்கி பைபிள் படிக்கலை அதனால் எனக்கு ஏதாவது வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது, அப்படிப்பட்ட எண்ணத்தோட இல்லை. அதில் ஒரு ஆசை, வேத வசனத்தில் ஒரு ஆசை. அந்த வசனங்களை வாசிக்கும் போது, அதை தியானிக்கிற விஷயத்தை படிக்கும்போது, அதுக்கு பொருத்தமான ஒரு நபர் பைபிளில் இருக்கிறார். எஸ்ரா 7:10, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். இது பாருங்கள், படிக்கிறது, தியானிக்கிறது, அதற்கு மேலே இருக்குது இது ஆராய்ச்சி பண்ணுறது. ஃபார் சம் பீப்புள் டேக்ஸ் தியர் லைஃப், வாழ்க்கையே அதில் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் ஆராய்ச்சி. இப்போ வேத வசனத்தை ஆராயவும். அப்போ எவ்வளவு டைம் எடுத்துருப்பார் எஸ்ரா, அதனால் கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. அது மட்டுமல்ல, ஆராயவும் அதன்படி செய்யவும். நல்லா உட்காந்து தியானிச்சு தியானிச்சு, ரெண்டாவது எனக்கு நிறைய தெரியும் ஐனோ அப்படிங்கிறதுக்கல்ல, அதன்படி நடக்கிறதுக்கு ரெண்டாவது ட்ரை பண்ணியிருக்கிறாரு. செய்யவும். 3வது தான் உபதேசிக்கவும். அதன் பிறகு தான் உபதேசிக்கவும். அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையில் நல்ல வசனங்களை வாசிக்கிற ஆளாக இருக்கணும், தியானிக்கிற ஆளாக இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், பிரியமாக வாசிக்கணும். அது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அதன் பிறகு தான் உபதேசிக்கணும். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, இந்த எஸ்ரா என்று வாசிக்கிறோம், கர்த்தர் அருளிய நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகன், கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற விரும்புகிறார். எஸ்ராவை போல வசனங்களை ஆராய்ச்சி செய்ய, எஸ்ராவை போல வசனங்களை தியானிக்க, அதை கடைபிடிக்க, அதன்படி செய்ய, அதன் பிறகு உபதேசிக்க, ஊழியர்களுக்கு நல்ல ஒரு எச்சரிப்பு, நல்ல ஒரு ஆலோசனை. நான் வாசிக்கிறத தியானிக்கணும், தியானிக்கிறத ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணுறத வாழ்க்கையில் கடைபிடிக்கணும், அதன் பிறகு நான் உபதேசிக்கணும். அப்படி ஒரு நிலையில் கர்த்தனை மாற்றுவாராக. பாக்கியவான்களாய் மாறுவதற்கு சிறந்த வழி வேத வசனம். பரிசுத்த பிதாவே, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்கிற எஸ்ராக்களாய் மாற கிருபை தாரும். அதனால் ராஜா அவன் கேட்டவைகளெல்லாம் கொடுத்தார்னு வாசிக்கிறோமே, கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது வாசிக்கிறோமே. இந்த நாள் காலை வேளையில் வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை தியானிக்க, அதை ஆராய்ச்சி பண்ண, அதை விசுவாசிக்க, அதை கடைபிடிக்க, அது நிமித்தமாய் கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் ராஜா அருளினார். உங்களுடைய பிள்ளையுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்கப்படட்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களும் அதற்கு நடுங்குகளுமாய் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக, பாக்கியமும் நன்மையும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் பாக்கியவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆமேன்.